நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞாபகம் யாதி இருக்குது. நீங்க உங்க வாழ்நாள்ல பார்த்த எந்த விஷயத்தையும் நீங்க மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா என்ன முட்டா பையனை நீங்க திட்டுவீங்க. ஆனா அதுக்குன்னு இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. உங்க காதுக்கு பின்னாடி மயக்க மருந்து கொடுத்து சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு டிவைஸ செட் பண்ணுவாங்க. கையில ரிமோட்டை கொடுத்துருவாங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் கேமரால பதிகிறாப்புல உங்க மூளையில பதிஞ்சிடும். எப்ப வேணாலும் ரிமோட்டை வச்சு ரீவைண்ட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் டீட்டெயில்டா பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வளர்ந்து நிக்குது. இங்கதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அப்ரைசல் இன்கிரிமெண்ட் போடலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி ஒரு இன்டர்வியூ. கம்பெனில பெரிய பெரிய உயரதிகாரிகள் முன்னாடி உட்காந்துட்டு புதுசா வேலை ஏதாவது கொடுத்தா பண்ணுவியான்னு கேட்டா தாராளமா பண்ணுவேங்கிறான். ஏதோ டெக்னாலஜியை புதுசா கொண்டு வர போறாங்களா? என்னன்னா, வீட்டுல குழந்தைகளை உருப்படியா வளர்க்காத பெத்தவங்களை அவங்க மேல குழந்தைகளை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு போதுமான அளவு கவனம் கொடுக்காதவங்களை, சம்பாத்தியத்துக்கு ஏத்தாப்புல குழந்தைக்கு அக்கறையோட செலவு பண்ணணும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க, குழந்தைய டார்ச்சர் பண்றவங்கன்னு எல்லாத்தையுமே பிடிக்கலாம் வைக்கலாம். ஆனா இதெல்லாம் குடும்பத்தையே நம்ம டிராக் பண்ணணும். குழந்தையுடைய கண்ணை டிராக் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் நாம சேவ் பண்ணி வைக்கணும். அப்பதான் இதெல்லாம் சாத்தியம். இதெல்லாம் பண்ணலாமா? இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, கம்பெனிக்கு இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா குழந்தைகளோட கண்ணை டிராக் பண்ணி அவங்க மெமரியை டிராக் பண்ணி எல்லாத்தையும் சேகரிக்கணும். எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்ணிக்கலாங்கிறா. சரி ஓகே, ஆனா இதுவரைக்கும் பேசினது பத்தாது, அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு மீட்டிங் வச்சுப்போம், அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த அப்ரைசல் மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக பிளைட் பிடிச்சி இங்க வந்திருப்பான். இப்ப மறுபடியும் பிளைட் பிடிச்சி போகணும், வேகமா கார்ல ஏறி போறான். அப்படி போகும்போது ரிமோட் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்டான கடைசி அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு பாக்குறான். திரும்ப திரும்ப கேட்டு பாக்குறான், இவங்க அப்ரைசல் நமக்கு போடுவாங்களா, நம்ம மேல இவங்களுக்கு கான்பிடன்ட் இருக்குதா, இல்ல நாளை பண்ண வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, இந்த மாதிரி ஒரே குழப்பத்தோடய வரான். ஏர்போர்ட்டுக்கு வந்தா விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் செக் பண்றது இல்ல, அவங்க கண்ணையே அப்படியே செக் பண்றாங்க. கடந்த 24 மணி நேரத்துல இவன் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமோட்ல டிஸ்பிளேல ஓட்டி காட்ட சொல்ல அவனு ஓட்டி காட்டுறான். சந்தேகப்பட முடியா எதுவும் இல்ல. அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன நடந்துச்சு அதை எல்லாத்தையும் ஓட்டி காப்பீங்கன்னு சொல்ல அதையும் ஓட்டி காட்டுறான். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், இங்க உள்ள போலான்னு உள்ள அனுப்புறாங்க. ஒரு வழியா கிளம்பி ஊருக்கு வந்துட்டான். இங்க ஒரு பார்ட்டிக்கு வாய்ப்பு இருந்தா வாப்பான்னு பொண்டாட்டி கூப்பிட்டு இருப்பா போல, அதுக்காக அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். ஆனா வர்ற வீட்டுல பழக்கப்பட்ட ஒரு அம்மா, அதோட பேர் கூட எனக்கு தெரியாது, மெமரியை ஓட்டி பார்த்து அந்த அம்மா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலிங் பெல்ல அழுத்துறான். நான் தான் உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொன்னதும், ஆமா ஆமா வாங்க வாங்க ரொம்ப நாளா சில பாத்து, வாங்க பீர் சாப்பிடுங்கன்னு பீரை கொடுத்துட்டு அந்த பக்கம் தான் எல்லாம் இருக்கிறாங்க, போய் பாருங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்மால வந்து பார்த்தா பொண்டாட்டி யாரோ ஒருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்கிறான். பாத்துட்டு ஒரு மாதிரி ஆறாரு. அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு வந்துட்டு கூப்பிட்டதும் புருஷனை பார்த்ததும் அவளும், ஏ என்ன வரமாட்டேன்னு நினைச்ச வந்துட்ட அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் இவன் தான் புருஷன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. என்னப்பா வேலை பாக்குறான்னு கேட்டா, இப்ப வரைக்கும் வேலை இருக்கு ஆனா அடுத்த வாரம் வேலை இருக்குமான்னு தெரியாதுன்னு சொல்றான் யதார்த்தமா. ஆனா இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
ரீப்ளே ப்ளீப்ளே பண்ணி எல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க போல. இப்படி ஒரு காலகட்டங்க. நல்லவேளை கொஞ்சம் எசக்க பிசக்கா இருந்தா கண் பார்வையே இழந்திருப்பாவ. ஒன்னும் பெருசா சேதாரம் இல்ல. அந்த பக்கம் அந்த ஜொல்லுபாட்டியோ, இப்படி சீட்டிங் பண்றவன பழசையே ரீவைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன பொண்ணு ஏத்துப்பாளா? என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கல்யாணம் நின்னு போச்சு. புதுமா பிள்ளை அந்த பழைய கதையத்தான் பேசிட்டு இருக்கிறாப்ல. இந்த மாதிரி மெமரி இல்லாம போறது அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப புதுசு. எப்படிமா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கைஸ், நான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஃபீல் பண்றேன்னு இந்த பொண்ணு சொல்றான். நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த உடம்பை வித்து புலப்பு நடத்துவாங்கல்ல, அவங்க இந்த மெமரி ஸ்டிக் எல்லாம் பயன்படுத்துறது இல்லையா? ஏன்னா அவங்க தொழிலுக்கு அது பிரச்சனை. புதுமாப்ல மொக்க ஜோக்கடிப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோட பொண்டாட்டி கெக்கப்பக்க கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறா. இப்ப சாப்பிட்டு இருந்த ஒருத்தன், சரி ஓகே பேசிட்டே நான் உன்னை ரீப்ளே பண்ணி விடுறேன் என் மெமரியில, டிஸ்பிளேல பாருங்கன்னு சொல்லிட்டு ரீப்ளே பண்ணி விடுறான். பழைய பார்ட்டி எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்றதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு பொண்ணு இந்த மெமரி ஸ்டிக்கை தான் அவன் நம்புவாராம். மூளையில சேவாகிற விஷயங்களை அவன் நம்ப மாட்டாளாம். ஏன்னா இந்த கவுன்சிலிங்கு போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், இங்கெல்லாம் பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த பஸ் கண்டக்டர்ல இருந்து எல்லார்ட்டையும் போய் அன்னைக்கு நாங்க வந்தமே அன்னைக்கு நாம வந்தமேன்னு லைட்டா பேசி நடக்காத ஒண்ண நடந்தாப்ல சில கேள்விகள் மூலமா, சில பதில்களின் மூலமா, சில ஸ்பீச்சுகளின் மூலமா ஈஸியா ஒருத்தவங்களோட மெமரியில ஏத்திட முடியும். ஆனா இந்த ஸ்டிக் இருந்தா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. பொய்யான மெமரிஸ் நம்மளையும் அறியாம நம்ம மைண்ட்ல சேவாகாதுன்னு அந்த பொண்ணு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா பார்ட்டி முடிஞ்சிருச்சுங்க. வீட்டுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில தன்னோட அப்ரைசல் மீட்டிங்க போட்டு விடுறான். கார்லயே டிஸ்பிளே இருக்கும். நல்லா தான் பேசிருக்கிற, பாசிட்டிவான டிஸ்பிளே வரும் சொல்லிட்டு பொண்டாட்டி சொல்றான். அப்ப அந்த பொண்ணு எதையோ நோட் பண்ணிட்டு பின்னாடி போ, ஜூம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ஏதோ டிக் பண்றாப்ல தெரியுது. உனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும்னு அந்த பொண்ணு சொல்லுவா. இப்ப நாப்ல தெரியல, என்னத்தையோ அடிக்கிறாப்ல தெரியுது, என்ன பண்ண வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறாரு. சரி உனக்கு பார்ட்டி நல்லபடியா போச்சுன்னு கேட்டா அவன் ஆமாங்கிறான். அந்த புதுமாப்பிள்ளை கூட நிறைய பேசுவியோ அப்படின்னு கேட்டா, இல்லப்பா நிறைய பேசுறது இல்லங்கிற ஓவரா சொல்லு விடுறான்ல இந்த ஜோனாஸ்ங்கிறவன். ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவன் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்கிறத மத்தவங்க கிட்ட பேசி அவங்க ஆசைய தூண்டி விடுறாப்ல இல்ல, போரிக்கு பைய அப்படின்னு திட்டுறாப்ல. சரி அவன பிடிக்கல என்ன, அப்புறம் ஏன் நம்ம வீட்டுக்கு அவனை இன்வைட் பண்ண அப்படின்னு பொண்டாட்டி கேக்குறான். பார்த்தா இவங்க காருக்கு பின்னாடிதான் புதுமாப்பிள்ள வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிற, இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார். உனக்கு பிடிக்குமேனு சொல்லிதான் நான் இன்வைட் பண்ணேன், நீ இன்வைட் பண்ணனும் ஆசைப்பட்ட, கேட்க தயங்கன, அதனால நான் இன்வைட் பண்ணேன்னு இவன் சொல்றான். மொக்க காமெடி பண்ணாலும் அதை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு இருந்ததானே அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட பேசுறான். உடனே இந்த அம்மா இவங்களோட மெமரி ரிமோட் எடுத்து பிளே பண்ணி காட்டுறாங்க. இவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்குது போல, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறாங்க. பேபி சிட்டிங்க பத்தி ஒரு காமெடியை போட்டுட்டு, எப்பா புதுமாப்பிள வீட்டுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டதையும் வந்தான். ஏன் நான் வம்புக்குன்னே சொல்லலப்பா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்போம், வாங்க வீட்டுக்குன்னு சொல்லுவோம். இந்த வாலி சொன்னேன் டப்புன அவன் வருவேன் சொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியுங்கிறாப்ல ஹீரோ சொல்றாரு. சரி பிடிக்காதான் வந்துட்டு இருக்கிறான், அவனை எப்படி விரட்டணும்னு உனக்கு தெரியும்ல, விரட்டி விட்டுருன்னு அசால்ட்டா பொண்டாட்டி சொல்றான். நான் சுக்கா சொல்லி விரட்டி விட்டுலாங்கிறது ஹீரோவோட எண்ணமும் தான். வீட்டுக்கு வந்த பின்னாடி அவனை கூப்பிட்டு, எப்பா ரொம்ப டயர்டா இருக்குப்பா, இன்னொரு நாள் வரையா அப்படின்றாப்ல லைட்டா பேசி அவரை அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அவனை ஓகே கட்டி பிடிச்சிட்டு ஒரு பாயை சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. மனசுல வெறுப்பு, ஆனா சிரிச்சாப்லயே பேசி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, ஆயா அம்மாவை அனுப்பிச்சு வைக்கணும்ல, வண்டி புக் பண்ணிருக்காங்களா, வரதுக்கு 40 நிமிஷம் ஆகுமா, அதுவரை என் ஆபீஸ் ரூம்லயே உனக்கு பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், ரெஸ்டடு, ஆபீஸ்ல இருக்கிற எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆயா அம்மாவை மேல தங்க அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. வந்ததும் குழந்தைக்குமே இந்த மெமரி ஸ்டிக்கை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க போல. குழந்தையோட ரிமோட் எடுத்து பிளே பண்ணி பாக்குறாங்க. எல்லாம் நல்லபடியா போச்சா, குழந்தை நல்லா இருந்துச்சா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆயா அம்மா நல்லதான் பாத்துட்டு இருந்திருக்கா. இங்க வந்த பின்னாடியும் குழந்தை வீடியோவை பாத்துட்டு இருக்கும் போது கூட அந்த புதுமாப்பிளைய பத்தியே இவன் பேச ஆரம்பிக்க, எப்பா நிறுத்துப்பா சாமி, என்னை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல எங்களுக்குள்ள லைட்டா ஃபீலிங் இருந்தது, அவ்வளவுதான் பணம் அவன் சொல்லுவா. ஓ அவங்க கூட ஜாலியா இருந்திருக்கியா, சரி சரி அப்படிங்கிறான் புருஷன். என்ன என்ன மட்டும் அப்படி பார்வை பாக்குற, நீ மட்டும் ஒழுங்கா, நீ அந்த ஜெம்மாவும் ஜாலியா இல்ல அப்படின்னு இவ கேக்குறா. ஆனா ஜெம்மாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கிறேன், ஆனா இந்த புதுமாப்பிளைய பத்தி நீ என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு இவரு பாயிண்ட் பிடிக்கிறாராம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப ஏப்பா அதை பத்தி பேசுறேன்னு பொண்டாட்டி கேக்குறா. அப்புறம் அவன் பேரு ஜோனாஸ், ஜோனாஸ் நான் சொன்னது இல்ல, ஜொல்லுபாட்டி நான் உன்கிட்ட சொல்லிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், ஆமா ஆமா ஜொல்லுபாட்டியை பத்தி நீ பேசிருக்கிறாரு இவன் தானா, சரி சரி ஏதோ ஒரு வாரம் மேட்டர்னு சொன்னியே, ஒரு வாரம் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு கேட்டா, சச்சே ஒரு வாரமா, அப்படி நான் சொல்லிருக்க மாட்டேன்னு பொண்டாட்டி சொல்லுவா. உடனே இவன் ரிமோட் எடுத்து ரீவைண்ட் பண்ணி பிளே பண்ணி காட்டுறான். ஏதோ ஒரு வாரம் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா இந்த பொண்ணு சொல்லி இருப்பா, பாத்தியா ஒரு வாரம் தான் நீ சொன்ன, இப்ப சொல்லு ஒரு வாரமா இல்ல ஒரு மாசமா அப்படின்னு கேக்குறான். பா அது முக்கியம் இல்லப்பா, நான் அதை பெருசா எடுத்துக்கிட்டதான் இல்லையா அந்த அப்பா முக்கியம், எவ்வளவு சொன்னாலும் புருஷங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் ஓவரா உங்ககிட்ட உரணுத்துக்கிட்டே இருந்தாலும் கேட்டா, ஏய் இப்பா அவனை பத்தியே பேசிட்டு இருக்க, ஆமா மேபி அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் அவன் காட்டி இருக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு அந்த அம்மா சொல்லுது. இது ஏன் நீ பெருசா எடுத்துக்கிறேன்னு அந்த அம்மா கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு. இவன் அதுல டென்ஷன் ஆகி, ஏன் இப்ப நீ ஓவரா கத்துற, சொன்னாக்கா மாதிரின்னு இவன் கேட்டுறான். இதுல அந்த அம்மா காண்டாயிடும், ஃப்ளோல கட்டவாதல திட்டி இருப்பான் பொண்டாட்டிய. உடனே அந்த அம்மா ரீவைண்ட் பண்ணி போட்டு காமிக்கிறான், திரும்ப திரும்ப போட்டு காட்டுவா, சரக்கு வேற அடிச்சிருப்பான் இவனுக்கு டபுள் டபுளா தெரியும். அதுக்கப்புறம் பொண்டாட்டிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறான், சில சமயம் நான் முட்டாத்தனமா தான் பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காதன்னு வந்து மன்னிப்பு கேக்குறான். அந்த அம்மாவும் சரி ஒளிஞ்சு போனு மன்னிச்சிருது, முத்தமெல்லாம் கொடுக்குது. ராத்திரி புருஷன் முஞ்சாதி சந்தோஷமா இருக்கும் போது கூட அப்பயும் ரீவைண்ட் பண்ணி பழைய விஷயங்கள் எதையோ பார்த்துட்டு தான் சந்தோஷம்
சந்தோஷமா இருக்கிறானுங்க. அப்புறம் கீழே வந்து இல்ல பார்ட்டியில அவங்க என்ன பேசினாங்களோ அதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாக்கிறான். சொல்லிருப்பான்ல நிச்சயார்த்தம் பண்ணு பண்ணும் மேல இருக்கும், ஆனா நான் கீழே உட்காந்து டிஸ்பிளேல பலசு வட்டைகள் எல்லாத்தையும் நான் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான்ல, அதை கேட்டுட்டு இவனோட பொண்டாட்டி எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கறத இவன் பாக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ வரப்போ பொண்டாட்டியும் அந்த புது மாப்பிள்ளையும் ஏதோ பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க உதடோட அசைய வச்சு அவங்க என்ன பேசி இருக்கலாங்கிறத ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் ஏஐ சொல்லிடுமா. அந்த சாப்ட்வேரை போட்டு என்ன பேசிருப்பாங்கிறத இவன் கேட்டு பாக்கிறான். உன்னை பார்த்ததுல சந்தோஷம் இந்த அம்மா சொல்லியிருக்கோம், பதிலுக்கு அவனும் எனக்கும் சந்தோஷம் இருப்பேன். நீ இந்த பாட்டுக்கு வரப்போறன்னு கேட்டதை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு அவன் கேட்பான். ஆயாமா வரும் குட் மார்னிங் சார் அப்படின்னு உட்கார வச்சு அந்த புதுமாப்பிள்ள அடிச்ச ஜோக்க போட்டு காமிச்சு சிரிப்பு வருதான்னு கேட்டா அவங்க சிரிப்பு வரலன்னு வாங்க, இல்லங்க சிரிப்பு வரலங்க அப்படிங்கிறாங்க அவங்க. அப்புறம் பொண்டாட்டி எந்திரிச்சு வருவா, என்ன நடக்குது இங்கன்னு கேட்பா. ஒண்ணுமில்ல அந்த ஜோக்குக்கு இவளுக்கு சிரிப்பு வருதான்னு செக் பண்ணேன்னு கேட்க புருஷங்கார இன்னும் அடங்குறங்கிறத பொண்டாட்டி புரிஞ்சுக்கிறா. மறுபடியும் இன்னொரு ஃபுட்டேஜ போட்டு காமிப்பான், அதுல பேபி சிட்டரை பத்தி ஒரு ஜோக் அடிச்சிருப்பானா, அது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கன்வீனியன்டா இருக்கும். பேபி சிட்டரோட அப்பா வந்திருக்காரு போல அவங்களை பிக்கப் பண்றதுக்கு ஜோக்க கண்டுக்காதமான பொண்டாட்டி பேசி பேபி சிட்டரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவன் அடங்குறாப்புல தெரியல பலசையே பிளே பண்ணி சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டான். பழைய அந்த பார்ட்டி வீடியோவையே போட்டு காமிச்சு நான் வராத வரைக்கும் அப்படியே ஹீரோயின் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன், எப்ப நான் வந்தேனோ அதுக்கப்புறம் உன் பிஹேவியர்ல ஒரு பெரிய மாற்றம், ஏதோ ஒரு சிட் ஆஃப் பேசன் மாதிரி பிஹேவ் பண்ற, உன்னால எல்லாத்தையும் மறைக்க முடியாது, அவனை நீ எப்படி பார்த்து தெரியுமா அப்படின்னு அதையே ரீவைண்ட் பண்ணி ஜூம் பண்ணி பாக்குறான். இப்ப என்ன நீ எப்படி பார்த்தேன்னு பாரு அப்படின்னு ஜூம் பண்ணி காட்டுறான். புருஷனை பாக்குறதுக்கே அவளுக்கு மனசு வரல, பார்வை டப்பு டப்புன்னு மாறுது. சொல்லு ஒரு வாரமா ஒரு மாசமா ஒரு வருஷமா உங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நாட்கள் ஓடிச்சுன்னு கேட்பான். இவ சொல்ல மாட்டா அது முக்கியம் இல்லங்கிறா. இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது பழைய பார்ட்டி மெமரிஸ் எல்லாத்தையும் ஒருத்தவன் பிளே பண்ணி விடுவான்ல, அது வரைக்கும் ஜூம் பண்ணி இவன் போய் பாக்குறான். போய் பார்த்தா அந்த இன்னொருத்தவனோட மெமரிய பிளே பண்ணி விட்டதுல இவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்தாப்ல ஒரு காட்சி இருக்குது, அதை இவன் பாத்துறான். இப்ப சொல்லுப்பா ஒரு மாசமா ரெண்டு மாசமானு கேட்டாண்டா படுத்துற ஆறு மாசம்டா போதுமா, ஆறு மாசம் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு அந்த பொண்ணு சொல்றான். ஏன் கோர்ட்ல வச்சு சமர கேள்வி கேட்கிறாப்ல நீ என்ன கேள்வி எறிட்டு இருக்கிறேன்னு இந்த அம்மா கேக்குது. ஏன்னா அவன் ஒரு வக்கீல், அதனாலதான் அவன் கேள்விகள் ஃபுல்லா ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. ஒண்ணுமே நடக்கல எனக்கு அவனுக்கு நடுவில், இப்போ திருதுப்புன்னு ஒரு பழைய பாய் ஃப்ரெண்ட் வந்து முன்னாடி நின்னா எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாம நான் முன்ன பொண்ணு பிஹேவ் பண்ணிருக்கலாம், அதுக்காக இப்படியா குத்த வச்சு கேள்வி எப்படி கேட்டா. என்னம்மா என்கிட்ட சொல்லும் போது ஏதோ ஒரு வாரம் உணவு ஒருத்தன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசினேன், இப்ப பழைய பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ற, அப்ப என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்னு மறுபடியும் பாயிண்ட் பிடிக்கிறான். நம்ம சரி இப்ப அவனை பத்தி நினைக்கிறான்னு கேட்டா, சாச்சே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, இப்ப எல்லாம் அதை பத்தி நான் நினைச்சு கூட பாக்குறது இல்ல அப்படின்னு இவன் சொல்லுவான். நீ நினைக்கல ஆனா அவன் நினைக்கிறானே, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவன் என்ன சொன்னா, கட்டிக்க போற பொண்ணு மேல இருந்தாலும் இங்க உட்காந்து பழைய வீடியோவை தான் போட்டு பாப்பேன்னு சொன்னானா இல்லையா, ஒன்ன மைண்ட்ல வச்சுட்டு அவன் சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன சொல்றேன்னு மறுபடியும் அதை பிளே பண்ணி விடுறான். இதுக்கப்புறம் என்னால இதை நின்று பார்க்க முடியாது, எத்தனை தடவை வேணாலும் பாத்துக்க வாந்தி கூட எடுத்துக்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுச்சு. இவனால இதை தாங்கிக்க முடியல, சரக்கடிச்சுட்டு அவன் பேசுற விஷயத்தெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். ரீவைண்ட் ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரக்கு கூடிக்கிட்டே போகுது. அந்த நிலைமையில போதை ஏறி போன அந்த நிலைமையில வண்டியை ஓட்ட பாக்குறாங்க. அந்த மெமரிஸ்டுக்கு இவனை வான் பண்ணுது, வண்டி ஓட்டக்கூடிய நிலைமையில நீங்க இல்ல வண்டி ஓட்ட வேண்டான்னு, இங்க பாரு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா கூட உனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது பாத்துக்கன்னு அது வான் பண்ணுது. ஆனா இவன் ரிமோட் ஆஃப் பண்ணிடுறான், காதுக்குள்ள இந்த வார்னிங் எல்லாம் அது கொடுக்கும், ஆஃப் பண்ணி விட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஆளோட வீட்டுக்கே வந்துட்டான், கேட்ல நிப்பான், யாரதுன்னு இங்க இருந்து பேசுவார் ரிமோட்ல. நான் தான் நேத்து ராத்திரி பார்த்தமே உள்ள வரலாமான்னு கேட்டா, உன் முண்டாட்டி வந்திருக்கிறாளான்னு கேக்குறேன். இல்ல இல்ல நான் மட்டும்தான், ஒரு முக்கியமான மேட்டர், உள்ள விடு நான் சொல்றேன்னு சொல்ல சரிவானு உள்ள கூட்டு விட்டார். வண்டியை நிப்பாட்டினதோ போதையில தான் வந்திருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு இவருக்கு. வந்து கட்டி பிடிக்கிறான், விறுவிறுன்னு மேல ஏறான், வீட்டுக்குள்ள ஓடுறான். உன் வீடு சூப்பரா இருக்கடா, அழகான வீடுறா அப்படின்னு பாராட்டுறாரு. அங்க இருந்த சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தியா, உன் முண்டாட்டிக்கு போன் பண்ணட்டுமான்னு கேக்குறாரு. ஏ பாப்பா ஒரு நிமிஷம் உட்காருப்பா பேசிட்டு போயிடும்பான்னு உட்கார சொல்றான். இந்த உட்காரையா பாட்டிலால மண்டையை உடைக்கவான்னு கேட்க, ஏ சும்மா ஜோக் பண்ணப்பா வாப்பா உட்காருப்பான்னு உட்கார வைக்கிறாரு. அடுத்து பார்த்தா உள்ள இருந்து அந்த புது பொண்ணு வரா, புது பொண்ணை இவன் கரப்பண்ணிட்டான் போல. சாப்பிட்டு இருக்கும் போது ஏதோ சொன்னேன், உள்ள பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இங்க உட்காந்து டிவியில ரீவைன் பண்ணி பழசதான் பாத்துக்கிட்டு இருப்பேன்னு, என் பொண்டாட்டி தான் பாப்பையா அந்த பழசெல்லாம் பாப்பையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இல்ல பாஸ் நீ கிளம்பு பாஸ் கிளம்பு பாஸ்ன்னு சொல்லி பாக்குறாப்ல, ஆனா நம்ம பையன் கிளம்புறாப்ல தெரியல, சரக்கு பாட்டிலே காலி ஆயிடுச்சு. வா உன்ன தூக்கிட்டு போறேன்டா அப்படின்னு தூக்க வந்தா பாட்டில வச்சு அடி, பாட்டில வச்சு ஓங்கி ஒரு அடி, அப்படி அங்க சீனி கட்ட ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு காட்டினா மரத்துல கொண்டு போய் வண்டியை சொருகி இருக்கிறான். எவ்வளவு நேரம் கழிச்சு முழிச்சான்னு தெரியல, என்ன நடந்துச்சுங்கிறது அவனுக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல. ஆனா எல்லாமே கண்ணுல ரெக்கார்ட் ஆகி மெமரிக்குள்ள இருக்கும்ல, ரிமோட்ட வச்சு பிளே பண்ணி பாக்குறான். முத நம்ம ஹீரோ கழுத்த பிடிப்பாப்ல, அடுத்து அந்த புதுமாப்ல இவங்க கழுத்த பிடிப்பான், மறுபடியும் இவன் அவங்க கழுத்த பிடிப்பான். இப்பயே என் மனைவி சம்பந்தப்பட்ட அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் நீ அழிக்கிற அழிக்கிற அப்படின்னு மிரட்டுறான். அதுக்குள்ள அந்த புது பொண்ணு போலீஸுக்கு போனை போட்டு இங்க வாங்கன்னு கூப்பிடுது. அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறான், இங்க பாருமா ரிமோட் எடுத்து இவன் மெமரியில இருக்கிற அந்த மேட்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிற, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில உடச்சு குத்திருவேன்னு மிரட்டுறான். ரிமோட் இல்ல எப்பா அவன் சொல்றத தயவு செய்து செய்ப்பா, பலசெல்லாம் அழிப்பான அந்த பொண்ணு கூட சொல்றான். சரி நீ இவன் அவன் கண்ணு இருந்து அழிக்க பாப்பான், இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் டிஸ்பிளேல போட்டி காட்டு அழி அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு ரிமோட் மூலமா டிஸ்பிளேல போட்டி காட்டுறான். மனைவி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அவரை அழிச்சிடறாருங்க. அதுக்கு பின்னாடி தான் என் வீட்டு பக்கம் எல்லாம் வந்துடாத அப்படின்னு மிரட்டிட்டு இவன் வந்திருக்கிறான். எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இவனாலேயே இதெல்லாம் நம்ப முடியல. அப்புறம் திரும்ப திரும்ப மறுபடியும் ரீவைண்ட்
பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஏதோ போட்டு பாக்குறான். வாய பொத்திக்கிட்டு ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றான். ஏன் அப்படி பிஹேவ் பண்றான்? டெலிட் ஆக போற அந்த சமயத்துல அப்படி ஏதோ ஒன்னே அவன் பாத்துருக்கான். அதனாலதான் வாய பொத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நடந்தே வீட்டுக்கு வரான். பார்த்தா பொண்டாட்டி தூங்கி முழிக்கிறா. எங்கப்பா போனேன்னு கேக்குறா. என்ன நினைச்சு ஒரு மாதிரியா இருக்கிற என்னன்னு விசாரிக்கிறா. அந்த புதுமாப்பிள்ள கூட இருக்கும்போது பாதுகாப்புக்கு ஏதாவது யூஸ் பண்ணியா இல்லையான்னு கேக்குறான். உண்மையிலேயே என் பிள்ளைக்கு நான் தான் அப்பனா? உண்மையை சொல்லுன்னு கேக்குறான். ஆமான்னு அந்த அம்மா சொல்லும். இவன் பொறுமையா நாற்கால் எடுத்து போட்டு, இந்த அம்மா தலைமாட்டுல ஒரு போட்டோ இருக்கும், ஒரு மாட நாட்டு, இவளுக்காக இவர் வாங்கி மாட்டினது போல ரிமோட்டை எடுத்து ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறாரு. டெலிட் பண்றா டெலிட் பண்றான்னு சொன்னதும் அந்த ஆளும் டெலிட் பண்ண போட்டிருப்பான். இல்ல அவன் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா, போலீஸுக்கு போன் பண்றா, இதையெல்லாம் இந்த பொண்ணு அடி பாக்குறா. அப்புறம் டிஸ்பிளேல இவ சம்பந்தப்பட்ட அந்த வீடியோஸ் வரும்ல, டெலிட் பண்ணு டெலிட் பண்ணு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது டிஸ்பிளேல வந்த மேட்டர் அப்படியே ஜூம் பண்ணி பாக்குறாரு. இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா இதே வீட்டுல இவனோட பெட்ல பின்னாடி இருக்கிற அந்த பெயிண்டிங் அந்த வீடியோல இருக்குது. எல்லாம் பழைய கதைன்னு இவன் சொன்னது போய் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வீட்டுல இந்த ரூம்லயே கூத்தெல்லாம் நடந்திருக்குது. இவனோட குழந்தைக்கும் வயசு 1.5 வயசு, சம்பவத்துக்கும் வயசு 1.5 வயசு. இதனாலதான் அவனுக்கு சந்தேகம் வருது. உண்மையிலேயே எனக்கு பிறந்தவன் தான் அந்த பையனா அப்படின்னு. இவனோட நடவடிக்கையை பார்த்து இவன் தான் ஏதோ சந்தேக பெறவில்லைன்னு நாம நினைச்சுட்டு இருந்தா கடைசியில இவன் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவ அழுகிறா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை, 5 நாள் இவன் பேசல வைக்கல போன் பண்ணலையா. 5 நாள் புருஷன் பேசணும் குட்டியாக அவன அப்படின்னு இவன் பேச ஆரம்பிக்கிறான். சும்மா ஆறுதலுக்காக அவளை கூப்பிட்டானா, சரக்கு அடிக்க போனாங்களா, சரக்கு ஓவர் ஆயிடுச்சா, தப்பு நடந்து போச்சா, அழுகிறா. நான் உன்னதான் லவ் பண்றேங்கிற மறுபடியும் கேள்வி. பாதுகாப்புக்கு ஏதாவது அப்படின்னு கேக்குறான். இவ ஆமாங்கிறா. அப்ப போட்டுக்காமி, உன் மெமரியில எல்லாமே இருக்கும்ல, போட்டுக்காமி நான் நம்புறேன் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்ல போறா? மாட்டினா அப்படின்னு யோசிச்சா அவ அந்த கிளிப்ப டெலிட் பண்ணிட்டலாம். எல்லாத்தையும் மறக்கறன்னு நினைச்சு டெலிட் பண்ணிட்டதா சொல்றா. சரி ஓகே, நீ டெலிட் பண்ணிருந்தேனா டைம் லைன்ல அந்த நாள்ல குறிப்பிட்ட அந்த டைம் பிளாங்கா இருக்கும்ல, அந்த பிளாங்க் ஸ்கிரீனையாவது காட்டு, டைம் லைனை காட்டு, நீ டெலிட் பண்ணது நிஜமான நான் பாக்கணுங்கிறா. வக்கீல் புத்தி விடாது கேக்குறான். இவங்க உடனே சரி நான் முதல் ரிமோட்டை தேடுறேன்னு சொல்லிட்டு ரிமோட்டை தேடுறாப்ல டிஸ்பிளேல போடாம தான் கண்ணிலேயே அந்த செகண்ட்ஸ டெலிட் பண்ண பாக்குறான். டப்புனு போய் ரிமோட்டை புடிங்கிறான். இப்ப டெலிட் பண்ண பாக்குறியா, விட மாட்டேன் டி அப்படின்னு சொல்லி ரிமோட்டை புடுங்க பாக்குறான். காமி நான் பாக்கணும் நான் பாக்கணுங்கிறான். அவ வேண்டாம் வேண்டாங்கிறான். அவ காட்ட மாட்டேன் நடமுடிக்கிறான். உட்காந்து ஓன்னு அழுகிறான். கடைசியா பிளே பண்ணி காட்டுறாங்க. இவனும் உட்காந்து ஓடுறதெல்லாம் பொறுமையா பாக்குறான். ஆனா அவ பாக்கல, தலைய குடிஞ்சபடி இருந்தவதான், நிமிரவே இல்ல. அப்படியே அங்க சீனு கட் ஆகுது. இப்ப என்ன நடக்குதுன்னு காட்டினா, தம் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள இவன் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். பழசெல்லாம் நினைச்சு பார்த்து இவனால பழசை நினைச்சு பார்க்காம இருக்கவும் முடியல, அதை பார்க்கவும் முடியல. ஒரு கட்டத்துல மெமரி ஸ்டிக் இருந்தா பாத்துக்கிட்டே தான் இருப்போம். அதை கலட்டி தூர போட்டுறோட முடிவு பண்ணி அவனே அறுத்து காதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஸ்டிக்கை பிடிங்கி போட்டுறான். அதோட படமும் இங்க முடியுது. தேசமான கதையா இருந்ததா, கற்பனைக்கு எட்டாத கதையா இருந்ததா, வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.